நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மொழிவனம் யூடியூப் சேனலில் புதுமையாக ஜென் கதைகள் குறித்து உங்களிடம் உரையாடலாம் என்று இருக்கின்றேன். ஜென் கதைகள் உணர்த்துவது ஜென் தத்துவங்களை. ஜென் தத்துவங்கள் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, புத்த துறவிகளுடைய ஒரு வகையான பிரிவினர் தான் ஜென் துறவின்னு சொல்லுவாங்க. அந்த ஜென் துறையுடைய வாழ்க்கை அனுபவங்கள் புதுமையாக இருக்கும். அவர்கள் பொதுமக்களுடைய நடந்து கொள்கிற முறை, அவர்கிட்ட பேசுகிறது பழகிற விதம் வந்து ரொம்ப புதுமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மிக குறிப்பாக குரு சீடர் என்ற மனப்பான்மையோடு உருவாக்கப்பட்ட ஜென் கதைகள் வந்து இன்னும் அற்புதமானது. ஏன்னா நாம் நிறைய விஷயங்களை அந்த ஜென் கதைகள் மூலமாக வாழ்வியல் சார்ந்த சில கூறுகளை வந்து நம்ம புரிந்து கொள்வதற்கு இந்த ஜென் கதைகள் பெருமளவும் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக இந்த ஜென் கதைகள் குறித்து உங்களை உரையாடாமல் இருக்கின்றேன். இந்த ஜென் பெரும்பாலும் ஜென் துறவிகள், ஒரு மாணவர் வந்து ஒரு ஜென் துறவிட்ட வந்து கேட்குறார், ஜென்னா என்ன அப்படின்னு. அவர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜென் என்பது வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, வாழ்க்கை என்றால் ஒன்றுமே இல்லை என்று சொல்வது தான் ஜென் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை சொல்கிறார். இதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கடைபிடிக்கும் தத்துவங்கள் அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது இன்னும் ஆச்சரியமானது. வாழ்க்கைனா ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு பூஜ்யம், அதுக்குள்ளே போய் என்ன நீங்கள் புதுசு புதுசாக தோண்டி தோண்டி தேடிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவங்களை வெளிப்படுத்தக்கூடிய கதைகளாக இந்த ஜென் கதைகள் இருக்கின்றது. ஜென் டீச்சர்ஸ் நத்திங் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதனால தான் நீங்கள் என்னென்னா, நீங்கள் கற்றுக் கொடுப்பதை விட கற்றுக்கொள்வதற்கு வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றன அப்படிங்கிறதான் ஜென் தத்துவத்துடைய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்குது. சான்றாக ஒரு கதையை உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். ஒரு ஜென் துறவி, அதாவது குரு, அவர் வந்து மரணப்படுக்கையில் படுத்து கிடக்கிறார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சீடர்கள்லாம் அழைத்து இன்று மாலை நான் இறந்து விடுவேன் அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். அறிவித்தவுடனே அவருடைய ஒட்டுமொத்த சீடர்களும் அவருடைய வாசலில் வந்து நின்றுட்டாங்க. அவர்கிட்ட வந்து அருகில் வந்து நிற்கிறாங்க. அவருடைய ஒரு அந்த ஜென்னுக்கு தெரிஞ்சவங்க பழக்கமான பெரியோர்கள் எல்லாமே வந்து நிற்கிறாங்க. அதில் ஒரே ஒரு சீடர் மட்டும் என்னென்னா அவசரமாக வெளியில் போகிறார், ரொம்ப பதட்டத்தோடு வெளியே போகிறார். அப்போ இன்னொரு சீடர் கேட்குறாரு, ஏன் வந்து நீ குருநாதர் வந்து மரணப்படுக்கையில் கிடக்கிறாரு, நீ ஏன் வந்து இந்த நேரத்தில் வெளியில் கடைக்கு போறியே அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறார், இல்லை குருநாதருக்கு வந்து நாவல் பழம் ரொம்ப பிடிக்கும், நான் அவருக்கு வந்து நாவல் பழம் வாங்குறதுக்காக போகிறேன். ஏன்னா அவருடைய கடைசி ஆசையாவது நான் நிறைவேற்றுறேன். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பழம் வந்து நாவல் பழம், நான் வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு போகிறார். ஆனால் இந்த குருநாதர் சின்ன அந்த ஒரு வாசலை பார்த்துக்கிட்டே, ஏன்னா அப்படின்னா அந்த சீடன் நாவல் பழம் வந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டே ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கிறாரு. நாவல் பழம் கொண்டு வந்துட்டார் அந்த சீடர். நாவல் பழத்தை கொண்டே கொடுக்குறார். கொடுக்குறவுடனே அதை கையில் வாங்கினோன்னே அவருக்கு ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த நாவல் பழத்தை கையில் பார்த்த உடனே பயங்கரமான மகிழ்ச்சி ஆயிடுச்சு அவருச்சு. உடனே அந்த அவர் வாங்குறப்ப என்னென்னா, அவருடைய கைகால் கையெல்லாம் நடுங்கவே இல்லை. அப்போ ஒரு சீடர் வந்து கேட்குறாரு, இன்னொரு சீடர், குருவே நீங்கள் மரணப்படுக்கையில் இருக்கும்போது கூட என்ன உங்களுடைய கை கூட நடுங்க மாட்டுது அந்த பழத்தை வாங்கும்போது அப்படின்னு. அப்போ அந்த குருநாதர் சொல்கிறார் என்ன அப்படின்னா, நான் யாருக்காகவும் எதுக்காகவும் பயந்ததே கிடையாது, அதனால் என்னுடைய உறுப்புகள் எதுவுமே வந்து நடுங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இன்னொரு சீடர் கேட்குறார், குருவே நீங்கள் வந்து மரணப்படுக்கையில் இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்து போயிட போகிறீங்க, நீங்கள் எங்களுக்கு கடைசியாக இறுதியாக சொல்லக்கூடிய உபதேசம் என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்குறப்போ ஒன்றுமே சொல்லாமல் அந்த நாவல் பழத்தை எடுத்து வாயில் கடித்து சாப்பிட்டுட்டு அவர் சொல்கிறாரு, இந்த பழம் வந்து எவ்வளவு இனிமையாக ருசியாக இருக்கிறதில்ல அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே அப்படின்னா, அந்த நாவல் பழத்தை சாப்பிட்ட அடுத்த ஒரு சில நிமிடங்களில் அவர் மரணப்படுக்கையில் அந்த குருநாதர் இறந்து போயிறார். அப்போ கடைசியாக இந்த கதையை சொல்ல வேண்டிய விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா, நேற்றைய நினைவு என்பது பொய்யானது, அது வந்து கற்பனையானது, அது நடந்து முடிந்தது. நாளைய கனவு என்பது எதுக்கும் பயன்படாதது. ஏன்னா நேற்றைய குறித்தோ நாளைய குறித்தோ நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிகழ்காலத்தில் நேர்மையாக உண்மையாக வாழ வேண்டும், உறுதியாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஜென் கதையிலிருந்து அந்த குருநாதர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உபதேசம் அப்படின்னு அந்த சீடர்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இன்றைய நாள், அப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்காமல் நேற்றைய பொழுதை மறந்துட்டு அந்தந்த கன நேரங்களில் நம்ம எப்படி வாழ்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டுமே வச்சு வாழணுங்கிறது இந்த ஜென் கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இதுதான் யதார்த்தமான உண்மையான ஒரு விஷயம். அப்போ கவலை இல்லாமல், ஏன்னா ஜென் இதை தான் சொல்லுது, எந்த கவலையும் இல்லாமல் வாழ்க்கை பற்றியான பெரிய மிகப்பெரிய ஒரு
கனவு இல்லாமல் லட்சியம் இல்லாமல் எதையோ உன்னை தேடிக்கிட்டே இருக்காமல் அன்னன்னைக்கு வாழ்க்கையை அப்பப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து எப்படி சந்தோஷமாக மனசில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தத்துவமாக அந்த ஜென் குருவோடைய ஜென் துறவியோடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு அந்த துறவிகள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, அந்த சீடர்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நண்பர்களே, இதுதான் ஜென் கதை நமக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய விஷயம். அப்போ நாம் வந்து கன நேரத்தில் அன்னன்னைக்கு யதார்த்தமான நிகழ்காலத்து மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் நிகழ்காலத்து மீது இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியையும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நம்ம வாழணும் அப்படிங்கிறது இந்த ஜென் கதை நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம். அடுத்து ஒரு நல்ல ஜென் கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.